இன்றைக்கி ரொம்ப ஈஸியான மிளகு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான அளவு ஆயில், கடுகு, சீரகம், ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு, 10 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். 2 தக்காளியை நான் மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன், அதை இதோடு சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிக்கிட்டோம். இப்போது நான் இன்றைக்கி கருப்பு புளி எடுத்துருக்கிறதுனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். தேவையான அளவு புளி சேர்த்து இதை நல்லா ஊற வச்சுக்கலாம். இந்த வதக்கல் பண்ணோம் இல்லையா, அதில் 2 டேபிள் ஸ்பூன் வீட்டு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தண்ணி சேர்த்து மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். அதோடு நம்ம கரைச்சி வச்ச புளியை சேர்த்து இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். பாருங்கள் எந்தளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் தான் மிளகு குழம்பு ரெடி.